இந்த பிஐஆர் சென்சார் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மனித உடம்பு அல்லது மிருகங்கள் உடம்புலேருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜியை வந்து டிடெக்ட் பண்ணி அதை வந்து சவுண்ட் வந்து காமிக்கும். இது இது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 7 மீட்டர் டிஸ்டன்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, வீட்டில் வீட்டு பக்கத்துலலாம் திருடங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அந்த பகுதியில் உள்ள வீட்டுக்கு மின்சைடு அந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம். இல்லைனா குவாலி பண்ண அந்த மாதிரி எல்லாமே வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் பயன்படுத்தலாம். நாய் அந்த மாதிரிலாம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா இது வந்து அழகாக டிடெக்ட் பண்ணி சவுண்டு காமிக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய குடோன் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து வீட்டுக்கு பின்பகுதி நம்ம ஏதாவது தோட்டம் அந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். திருடங்கள்கிட்ட வந்து காப்பாற்றுறதுக்கு இது வந்து இந்த சென்சார் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஷன் டிடெக்டர் சென்சார்னு சொல்லுவாங்க, பிஐஆர் சென்சார்னு சொல்லுவாங்க. இதை இந்த சர்க்கியூட் செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் போய் வாங்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஐஆர் சென்சார் ஒன்று வாங்கிடுங்க. BC547 டிரான்சிஸ்டர் ஒன்று, 1K ரெசிஸ்டர் ஒன்று, IN4007 டயோடு ஒன்று, ஒரு பஸர், ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று, HW9V பேட்டரி ஒன்று, அதோட கனெக்டர் ஒன்று. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான காம்பனன்ட்டு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மாற்றுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு, நான் வந்து பெரிய போர்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்காக. நீங்கள் வந்து ஓரளவுக்கு சின்ன போர்டு இருந்தவர போதும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் எல்லாட்டையுமே இருக்கும் அந்த மாதிரி பாக்ஸ் இருந்தாலே போதும். இப்போ நம்ம இந்த பிஐஆர் சென்சாரோட டோர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா விசிசி கிரவுண்டு அவுட்புட்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அட்டையில் வச்சு நம்ம இதை வந்து ஒட்டிவிடலாம். ஆன் ஆஃப் சுவிட்சு, டிரான்சிஸ்டர், நாம் ரெசிஸ்டரையும் டயோடையும் விட்டுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டோம். இந்த ரெசிஸ்டரையும் டயோடையும் வந்து எப்படி இணைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த பிஐஆர் சென்சாரில் பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்டு, இந்த அவுட்டில் வந்து ரெசிஸ்டரையும் இந்த விசிசின்னு இருக்கையில் வந்து டயோடையும் வந்து இணைக்கணும். முதல்ல வந்து ரெசிஸ்டரை இணைக்கலாம். இந்த ரெசிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது, அதனால் ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சு வர மாட்டிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் வராது. ஆனால் இந்த டயோடில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்க பகுதி வந்து நம்ம பிஐஆர் சென்சார் பக்கமாக வர மாதிரி நீங்கள் வச்சு சோல்டிங் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி சோல்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் டயோடு ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னில் வச்சு சோல்டிங் பண்ணிடுங்க. அதே மாதிரி டயோடை பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில் வச்சு சோல்டிங் பண்ணிடுங்க. இப்போ பிஐஆர் சென்சாரோட கிரவுண்டு ஜிஎன்டி இருக்கிற கிரவுண்டில் வந்து ஒரு ஒயரை வந்து சோல்டிங் பண்ணிடலாம். அந்த ஒயரையும் நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பிளாக் கலர் ஒயரையும் ரெண்டையும் இணைக்கணும். இப்போ நம்ம அந்த ஒயரை வந்து டிரான்சிஸ்டரோட எமிட்டரில் வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம், அதாவது 3வது பின்ல. இப்போ இந்த ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸரில் வந்து ஒரு சைடை பார்த்திங்கன்னா பிஐஆர் சென்சாரோட விசிசிங்க பின்னில் வந்து இணைச்சிடணும். இன்னொரு பக்கத்தை பார்த்திங்கன்னா இதோட டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் வச்சு சோல்டிங் பண்ணணும், அதாவது ஃபஸ்ட்டு பின்னில். இப்போ லைனர் கனெக்ஷன் முடிஞ்சாச்சு. இப்போ பிஐஆர் சென்சாரோட டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து இவ்வளோ தான். இப்போ நம்ம இந்த சர்க்கியூட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இந்த சர்க்கியூட் வந்து புரியலை அப்படின்னா இன்னொரு முறை வீடியோவை தெளிவாக பாருங்கள். சென்சாரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரோல் இருக்கும்.
ஃபஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி எவ்வளோ லாங் வர இருக்கணும் அப்படி 7 மீட்டருக்கு வந்து குறைச்சி கூட்டி இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைம், இப்போ நம்ம டைமர் இது வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம கை எப்படி வைக்கும்போது பஸ்ஸை சவுண்ட் அடிக்கும், நம்ம எடுக்கும்போது டக்குன்னு வந்து ஆஃப் ஆகணுமா இல்லைனா கை வச்சுக்கும் போது கொஞ்ச நேரமாக அடிச்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரினா இதை வந்து டைமர் வந்து கூட்டி வச்சுருங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்கோம், இது வந்து ரொம்ப குறைவாக வச்சுக்கிட்டு இதை வந்து ஆன் பண்ணலாம். இப்போ இதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா பாருங்கள், இப்போ அதிகப்படுத்தி வச்சுருக்கோம், இப்போ பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு வீட்டுக்கு பின் சைடு மின் சைடு அந்த மாதிரி எல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து யாராவது உள்ள திருடங்க அந்த மாதிரி உள்ளே வராங்க அப்படின்னா இது வந்து சவுண்டு காமிக்கையை பார்த்து நிறைய பேர் பயந்து ஓடிடுவாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு சவுண்டு வந்து ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்கணும், உங்களுக்கு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா டக்குனே சவுண்டு அடிச்சுட்டே இருக்கணும், நம்ம போய் பார்த்த பிறகு தான் இது பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுடுங்க. இதே மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் FB வீடியோஸ் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஃபேஸ்புக் மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பக்கம் திரும்பினாலுமே எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக தான் இருக்கும், அப்படிப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளையில் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்பேர் ஆகும். அந்த மாதிரி ரிப்பேர் ஆகிட்டு அப்படின்னா வேஸ்ட்டாக பணத்தை வந்து செலவு பண்ணாமல் வீட்டிலேயே வந்து எப்படி வந்து சுலபமாக வந்து சரி பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கு பயன்படலை அப்படின்னாலும் ஷேர் பண்ணி விடுறதுனால இதை பற்றி நிறைய பேர் வந்து தெரிஞ்சுடுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோ நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க.